வணக்கம். ஜாதக ஆய்வுக்குழு தலைவர் அவர்களுக்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன். சனிப்பெயர்ச்சி 2023 வருடம் ஜனவரி மாதம் 16 தேதி நடைபெறவுள்ளது. இதில் மேஷ ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மேஷ ராசி, இது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக மேஷராசி வருகின்றது. மேஷராசிக்கு 10 எனும் தொழில் ஸ்தானமும் 11 என்பது லாபஸ்தானம். இந்த 10, 11 இந்த இரண்டு இடங்களுக்குமே சனி பகவான் ஆட்சி வீடாக அமைகின்றது. இப்பொழுது 10 எனும் தொழில் ஸ்தானத்திலிருந்து சனி பகவான் 11 எனும் லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த பெயர்ச்சியின் மூலமாக லாபம், 11 என்பது லாபம், வெற்றி, அரசியல் ஈடுபாடு, பட்டம், பதவிகள், தலைமை தாங்குவது, அரசாங்க வேலை, வெளிநாட்டு வேலை, இது எல்லாத்தையுமே வந்து 11 பாவம் குறிக்கும். இப்போது சனி பகவான் 11 இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள், அவங்கள தேடி வரத்துக்கான சூழ்நிலைகள் அமையும். இரும்பு தொடர்பான வேலைகள், அதாவது ஏற்பட்ட பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அது மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆஃபீஸில் சிஇஓவாக இருப்பாங்க, பெரிய பதவியில் இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் அவங்கள தேடி வரும். அப்புறம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக தொழிலில் வந்து இப்போ எக்கச்சக்கமான ஆர்டர்கள் வரும், அந்த ஆர்டர்கள் வந்து அவங்க கவனமாகவும் நிதானமாகவும் பண்ணாங்கன்னா அதில் லாபங்களை பார்க்கலாம். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இலாக்கா மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பதவி உயர்வுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்துறையில் அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பதவி உயர்வுகள் இருக்குது. பட்டம் படிக்கிற மாணவர்கள், பட்டப்படிப்பு படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி பட்டத்தை வாங்குவாங்க, நினச்ச மாதிரியே சக்ஸஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பங்குச்சந்தை வியாபாரத்தில் ஈடுபட்டுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் ஜாக்கிரதாகவும் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கான மூத்த சகோதரர்கள், அதாவது அவங்களுடைய அண்ணன் அப்புறம் சித்தப்பா, இவங்க மூலமாக பார்த்திங்கன்னா வந்து பலவிதமான உதவிகள் கிடைக்கும். அவங்க மூலமாக தொழிலில் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்களோட அனுசரணையாக நடந்துக்கிறது மூலமாக ஆதாயங்கள் அதிகரிக்கும். இப்போது சனி பகவானுடைய பார்வைகளை பற்றி பார்ப்போம். சனி பகவானின் 3 பார்வை ராசி மீது பதிகிறதால எடுக்கும் முயற்சிகளில் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படும். இதில் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதை வந்து அது கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் பண்ணணும். அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து தினமும் காலையில், அதாவது அதிகாலையில் ஏந்திரத்துக்கான பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கணும். அப்படி காலையில் ஏந்திச்சா கூட, காலையில் ஏந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த சினிமா பாட்டு அது இதுன்னு பார்க்காம சிவ ஸ்தோத்திரங்களை கேட்பது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய திறமை மேம்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரியவங்கக்கிட்ட, அதாவது பெரியவங்களை வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் பெரியவங்களை வந்து மதிக்கிறதே கிடையாது. இதெல்லாமே அந்த மதிக்காததுக்கு, இதெல்லாம் வந்து மதித்து பெரியவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னா இவங்க மேஷராசிக்காரங்க மிகப்பெரிய அளவில் வந்து முன்னேற்றங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாதிப்புகள் வந்து இந்த சனி பகவானுடைய 3 பார்வையில் வர பாதிப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து சனி பகவானுடைய 7 பார்வை இவங்களுடைய மேஷராசிக்கு பூர்வ புண்ணியசாரமாக 5 இடத்துல பதியுது. பூர்வ புண்ணியம் அப்படின்னா வந்து குழந்தைகள், சொத்து, பூர்வீக சொத்து, இதுமாதிரிலாம் இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் வந்து சில பிரச்சனைகள் வந்து இவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இது கொடுக்கும். இது அந்த பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோன்னா, நம்மளோட பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோன்னா அது மூலமாக வந்து நல்ல லாபங்கள் வரும். ஆனால் நீங்கள் கேட்டீங்களே இதை இந்த இடத்த நீங்கள் வச்சுக்கங்க அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதன் மூலமாக வந்து அண்ணன் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே தம்பி நீயே வச்சுக்கப்பா அப்படி சொல்லி நம்ம கொடுத்துருவார். அது இல்லாமல் நீயா நானான்னு போட்டி போட்டோம் அப்படின்னா அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும்.
அதனால் பெரியவங்கக்கிட்ட வந்து விட்டு கொடுத்து போங்க. அதனால் ரொம்ப 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 நல்ல விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்புறம் குழந்தை வந்து குழந்தை வர வேண்டி நிற்கிறவங்க, ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த டயத்தில் வந்து சனிப்பெயர்ச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை வந்து அவங்களுக்கு வந்து மடியில் தவழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நல்ல செய்தி கேட்பீங்க, மனசு ரொம்ப சந்தோஷமாகும். அப்புறம் குலதெய்வத்தினுடைய வேண்டுதல்கள் ஏதாவது விட்டுருந்தீங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து இந்த டயத்தில் நிறைவேற்றிக்கோங்க. அதனால் ரொம்ப நன்மைகள் வந்து உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய சிறப்பான பார்வையான பத்தாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல பதியுது. இதுவுமே பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடமாகவும் வருது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மெயினாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அனாதை இல்லைலாம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கான சாப்பாடுக்கான காசு கொடுங்க, இல்லைன்னா ஒரு வேலைக்கான சாப்பாடுக்கான காசு கொடுங்க. அப்புறம் அந்த அனாதைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சளவுக்கு வந்து உதவிகளை பண்ணுங்கள். இது வந்து இது பண்ணோன்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே வந்து குறையும். நம்ம பட்டர் நம்ம சவனையில் தான் போயிட்டுருப்போம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து சும்மா ஜாலியாக பேசுவானுங்க. ஜாலியாக பேசுகிறப்பே பார்த்திங்கன்னா அந்த பேச்சே வந்து பிரச்சனைகளை கொண்டாந்து கொடுத்துரும். இது எல்லாமே இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு வந்து குறையும். அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத இடத்துலேருந்து, அதாவது இவன்லாம் ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம், அந்த இடத்து மூலமாக வந்து நமக்கு சில உதவிகளும் கிடைக்கும். எதிர்பாராத இடத்துலேருந்து உதவிகளும் வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேருக்கு வந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து உயில் சொத்து மூலமாக சில சொத்துகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா முழங்கால் வலி வந்து அடிபடுறது, இதுமாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகளும் கொஞ்சம் ஓரளவு கொடுக்கும். எங்கே அப்படின்னா வந்து அதாவது நம்ம மோஷன் போகிறது, அதாவது மோஷன் போகிறதுக்கான ப்ராப்ளங்கள் எல்லாமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ராத்திரி நேரத்தில் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம மூக்கை நுழைக்கிறது இதெல்லாம் வேணாம். எதுலேயுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்திலுமே இருந்தாலும் சரி தான், கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருந்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். எதுவுமே அதுதானங்க, அடுத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் வந்து நம்ம மூக்கம் நுழைச்சி பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணிக்காதீங்க. இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக சனி பகவான் 11 இடத்துக்கு வர்றாரு. அதனால் லாபங்கள், தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு தொழில் செய்யலாமா, தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா நினைக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகள் வரும். தொழிலில் வந்து லாபங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேக்ட்ரி இதெல்லாம் வச்சுருக்கவங்க சின்ன 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 ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் கூட சரி தான், உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உணவுகள் கொடுங்க. அவங்களுக்கு வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் பண்ணுங்கள். நம்மளை எப்போயுமே நம்மளை சுற்றிடுறவங்களுக்கு வந்து நம்ம உதவிகள் பண்ணோம்னா நம்ம சுற்றிடுறவங்க வந்து நம்மளை வந்து எப்போயும் வாழ்த்திட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா காவல்துறையில் இருப்பீங்க, சில பேர் பார்த்திங்கன்னா சிபிஐ வந்து மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் இருப்பீங்க. காவல்துறையில் இருக்கிற சிபிஐ டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் க்ரைமு இதுமாரிலாம் இருப்பீங்க. அவங்களுமே இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து மேஷ ராசிக்கு பலவிதமான நன்மைகள் கொடுக்கறதுக்கான ஒரு காலகட்டம். இந்த சனிப்பெயர்ச்சியை நல்ல விதமாக உபயோகப்படுத்திக்கோங்க. எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்சளவுக்கு உதவிகள் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.